வெல்கம் டு மை சேனல். இங்கே நம்ம சேனலில் கிராமத்து சமையலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கோழி நாட்டுக்கோழி வாங்கி உரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் தக்காளி, முக்கால் கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் இதை போட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் வேக வைக்க போகிறோம். கடாயை ஆன் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுருவோம். இந்த சிக்கன் எல்லாம் அதில் போட்டுடலாம். வேகிறதுக்கு தேவையான நம்ம தண்ணி அதில் விட்டுருவோம். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அப்பப்போ தண்ணி இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லப்பா 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் மசாலாலாம் போட்டுடலாம். இப்போ அந்த பக்கம் சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே அதுக்கு என்னென்ன மசாலா வறுக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் 100 கிராம் மருந்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த குழம்பு கூட்ட போகிறோம் நம்ம. 1 கிலோ சிக்கனுங்கிறதுனால அதனால் நான் 100 கிராம் போட்டிருக்கேன். மிதமாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. ஆனால் மல்லி கொஞ்சம் அரசோடு வந்தோடனேயே நம்ம பட்டை மிளகா வச்சுருக்கிறேன். ஒரு 15 பட்டை மிளகா அதையும் நம்ம போட்டுடலாம். மல்லி வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சீரகம், பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து லைஸாக வெடிக்கிற வெடித்தோம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு போதியதை நம்ம வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயில் உள்ள சூட்லேயே இது வந்து வறுபட்டுரும். கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சோடனே நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணணுங்கிறது வேண்டியதில்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நாட்டுக்கோழிங்கனால முட்டையோடு வந்துச்சு அந்த கோழி, கோழியில் உள்ள முட்டை பாருங்கள், அதுவும் நல்லா சேர்ந்து வெந்துருச்சு. அந்த மசாலா நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டாச்சு. நம்ம சிக்கன் வேக போடும்போது நான் உப்பு போடலை, ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சதுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் வறுத்துனதுக்கப்புறம் போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது நிறையா இருக்கும், நம்ம உப்பு கூட போட்டுருவோம். அதனால் நான் இப்போ தான் உப்பு போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இது கொதிக்கவும் இந்த சிக்கன் கரையாமல் நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு 1 கப் தேங்காய் வச்சுருக்கேன். இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சாச்சு, இந்த தேங்காவை நம்ம இதில் போட்டுடலாம். தேங்காய் போட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். கொஞ்சம் பட்டை கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கடைசியாக தாளித்து விட்டோம்னா நல்லா நமக்கு இந்த வாசம் நல்லா கம கமன் இருக்கும். கிராமத்து சைடில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் நல்லெண்ணெய் விடுறது. நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் விட்டு குழம்பு ஆஃப் பண்ணி வச்சோம்னா தான் நல்லா ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த ஸ்டைலில் நாட்டுக்கோழி குருமா, இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.